ஆண்டவர் அளித்த நாளிதுவே. இன்று நாம் அக்களிப்போம், அகமகிழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். உன்னை மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒவ்வொரு நாளும் இறைவனின் மாட்சிமையை மகிமையை உணரச் செய்யும் இறைவனுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் சபி விழா நல்வாழ்த்துக்களையும் அமலோர்ப்பு அணை விழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்வுடன் தெரிவிக்கின்றோம். காவிரி கரைபுரண்டோடும் திருச்சி மாநகரிலே ஐந்து இளம்பெண்கள் கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு இறை அழைப்பை பெற்றனர். 168 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவின் ஆற்றலினாலும் அருள் வரங்களினாலும் நிறைந்து வாழ்ந்த நம் சபையின் வேர்களுக்கு அவர்களது விழுதுகளாகிய நாம் நன்றி கூறும் நனி நாள் இது. பெண் துறவிகளையே பார்த்திராத காலம், பெண்களுக்கு பல உரிமைகள் மறுக்கப்பட்ட காலம். அக்காலத்திலும் துணிவோடு நின்று கருணை உள்ளத்தோடு மறைப்பணி கல்வி பணி ஆற்றினார்கள் நம் முன்னோர்கள். அவர்களது அர்ப்பண உணர்வாலும் தியாகம் நிறைந்த வாழ்வாலும் நமது சபை ஆல்போல் தழைத்து விருட்சமாகி இன்று உலகின் பல்வேறு நாடுகளில் பல கண்டங்களில் பறந்து விரிந்து வளர்ந்து உள்ளது. நமது சகோதரிகளின் வழித்தடத்தில் பயணிக்கின்ற நாமும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவையே ஒரே தேவையாக கொண்டு அவரை பின்பற்றவும் சகோதர ஒன்றிப்பால் நற்செய்திக்கு சான்று பகரவும் திருச்சபைக்கும் எல்லா மக்களுக்கும் பணிபுரிய வேண்டுமென்ற ஒரே ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்டவர்களாய் ஐந்து இளம் பெண்கள் ஒன்றுபட்டு உருவாக்கிய நமது சபை நன்றி உணர்வில் பூரித்து நிற்கும் இப்புனித நாளில் ஒளியாம் இறைவன் நம்மை தொடர்ந்து வழி நடத்திட அருள் வேண்டி இப்பஜனையில் இணைவோம். அருப்பேரும் சுடரே தனி பேரும் கருணையே சுவி நீ வருக. அருப்பேரும் சுடரே தனி பேரும் கருணையே சுவி நீ வருக. ஆதியும் அந்தமுமாய் ஜோதியும் சொந்தமுமாய் தோன்றும் பொருளில் வாழ்ந்து தோன்றா பொருளில் துலங்கி எண்ணாய் எழுத்தாய் இலக்கண பொருளாய் இலங்கும் இறைவனின் அழைப்பை ஏற்ற புனித வியாகுலனை மரியின் ஊழியர் சபை அன்பர்களே, நாம் அனைவரும் இச்சபையின் உறுப்பினர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். கருணை நிறை மகிழ்வில் பயணிக்கும் ஊழியர் குடும்பமானது பேருவகை கொண்டு மகிழ்ந்து நிற்கின்றது. பேரானந்த பரம்பொருளின் இன் சுவையை ஆன்மீக பயணத்திலன்றோ அனுபவிக்க இயலும் என்ற
ஆத்மார்த்தமான உண்மையை உணர்ந்த இனிய நெஞ்சங்களே, இவ்வினிய நாள் தெய்வீக உறவின் திருநாள், நமது குடும்ப விழா. இன்று நாம் மூன்று முத்தாய்ப்பான நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து இறை ஆசீரை பெறுவோம். திருச்சபையோடு இணைந்து திருவழிபாட்டு காலத்தின் துவக்க காலமாகிய திருவருகை காலத்தின் மகத்துவத்தையும் நமது தாய் சபை துவங்கப்பட்ட நாளாகிய அமலோற்பவ அன்னை விழாவின் சிறப்பையும் இறைவன் வழியாக நமது சபை மற்றும் நாம் பெற்ற அரும் செயல்களை மகத்தான செயல்களை எண்ணி நன்றி கூறும் தருணம் இது. கடந்து வந்த 168 ஆண்டுகளாக நம் சபையை கண்ணின் கருவெளியென காத்து வந்த கடவுளின் கருணை நிறை செயல்பாட்டிற்காய் நன்றி. மரியன்னையின் ஊக்கத்தால் உந்தப்பட்டு மனித மாண்பை மண்ணில் மலரச் செய்த மகத்தான செயல்களுக்காய் நன்றி. துன்பமென்னும் மறைபொருளை உணர்ந்து உலகை விழித்தளச் செய்த உன்னத நிகழ்வுகளுக்காய் நன்றி. பழம்பெருமை வாய்ந்த மரியின் ஊழியர் சபையோடு இணைந்து ஆன்மீக சிறப்பியல்புகளில் சிறந்து விளங்க கிடைத்த வாய்ப்பிற்காய் நன்றி. ஒரே இதயம், ஒரே மனம், ஒரே உள்ளம், ஒரே தந்தையின் மக்கள் என்ற உரிமையை பெற்ற உன்னத கொடைக்காய் நன்றி. அன்னைமரியாளின் ஆன்மீக வாழ்வில் மேன்மையுற கிடைத்த ஆன்மீக பயிற்சிகளுக்காய் நன்றி. அர்ப்பண வாழ்வின் தரத்தை உயர்த்த மனநலன், ஆன்மீகம், அறிவு திறன், பணிவாழ்வு, குழுவாழ்வு போன்ற நிலைகளில் ஒருங்கிணைந்த ஆளுமை வளர்ச்சி பெற கிடைத்த அரிய வாய்ப்பிற்காய் நன்றி. காலத்தின் தேவை அறிந்து பணிகளை விரிவடைய செய்ய கிடைத்த ஞான மிகுந்த செயல்களுக்காகவும் அதற்கு வழிகாட்டியாக விளங்கிய மூத்த சகோதரிகள் தலைவர்களுக்காய் நன்றி. சபையின் வளர்ச்சிக்காக உதவிய திருச்சபை தலைவர்கள், சபை தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், உபகாரிகள், தோழமை உறவுகள், சகோதரிகளின் பெற்றோர், உற்றார், உறவினர் அனைவருக்கும் நன்றி கூறி இறைவனின் அருள் நலன்களை அதிகமதிகமாக பெற்றிட இப்பாடலில் இணைந்து ஜெபிப்போம். Oh,
வருகைக்காக நம்மையே தயாரிக்கின்ற காலம் திருவருகை காலம். விழிப்போடு ஆயத்தமாய் நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற எதிர்பார்ப்பின் காலம் திருவருகை காலம். காண முடியாத கடவுள் மனித வரலாற்றில் நம் நடுவே வாழ்ந்தார் என்ற மாபெரும் மறையுண்மைகளை உணரச் செய்யும் காலம் திருவருகை காலம். இக்காலத்தில் நம்பிக்கையில் வேரூன்றி கிறிஸ்து கொடுத்த ஒரே கட்டளையான அன்பு கட்டளையை வாழ்வாக்கி மனித மனங்களில் மகிழ்ச்சியை பரப்பி அமைதியான உலகை உருவாக்க உறுதியெடுப்போம். அண்டங்கள் கோடி கோடி அனைத்திலும் ஊத்திடுபவர் இறைவன். அவர் அருட்பெரும் ஜோதியாய் தனிப்பெரும் கருணையாய் விளங்கி ஒரு பெண்மணியின் உதரத்தில் உதயமானார். பூ உலக மக்களின் வாழ்விலும் வரலாற்றிலும் தனக்கென ஒரு தனியிடத்தை பெற்ற பெண்மணிதான் தூய கண்ணி அன்னை மரியாள். பரிபூரணனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதையே பேரானந்தமாக கருதி கிறிஸ்தவ சீடத்துவத்தில் உயர்ந்தவள் நமது அன்புத்தாய் அன்னை மரியாள். மாசற்ற தூய உள்ளம் கொண்ட அன்னை மரியாள் அமர உற்பவி என்ற பெயருண்மையை திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் கிபி 1854 ஆண்டு டிசம்பர் திங்கள் 8 நாள் இவ்வுலகிற்கு அறிவித்தார். அன்றைய நாளில்தான் நமது தாய் சபையும் தொடங்கி இன்று ஆள் போல் தழைத்து வளர்ந்துள்ளது. இத்தகைய மகத்துவம் மிகுந்த நாளை மகிமையோடு கொண்டாடுவது சாலச் சிறந்தது. தெய்வீக மனவாளனின் அழைப்பை அகசுதந்திரத்தோடு ஏற்ற நாம் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னையின் அறைகூவலுக்கு பதிலளிப்பவர்களாகவும் அன்னையின் தாய்மை தூய்மை பண்புகளில் சிறந்து விளங்கவும் அருள் வேண்டி ஆண்டவனின் அன்பு மொழிக்கு செவிமடுப்போம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 2-5 முடிய. இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மகிழ்வுகள். கிறிஸ்துவின் துன்பத்தில் பங்கு கொண்டு அதன் வழியாக அவரது உயிர்ப்பின் சக்தியை பெற்றுக்கொள்ளும் அனுபவம் என்பது ஒரு ஆனந்த அனுபவம். இத்தகைய நிறைவான அனுபவத்தை பெற நமக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்பவர்கள் நமது அன்புத்தாய் அன்னை மரியாள். இறைவனது மீட்பு திட்டம் கிறிஸ்து வழியாகவே தொடங்கி கிறிஸ்து வழியாகவே நிறைவடைந்தது. இந்த மீட்பு பாதையை சீரான வகையில் கடந்து செல்ல வழித்துணையாய் இருப்பவர்கள் அன்னை மரியாள். வாருங்கள், மரியின் வழியில் பயணிப்போம். வாருங்கள், மரியாளின் புனித பாதையை தொடர்வோம். வாருங்கள், நம் தாயாம் அன்னை மரியாளோடு இறையாட்சி பணியை இகமதில் பரப்பிட இணைந்து செல்வோம், இணைந்து செல்வோம். இத்தகைய உத்வேகத்தோடு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்திடவும் வியாகுல ஆன்மீகத்தில் சிறந்து வளர்ந்திடவும் வரம் வேண்டி அன்னையின் ஆசிரை நிறைவாய் பெறுவோம் இப்பாடல் வழி. தமிழகத்தில் தடம் பதித்த எம் தாய் சபையின்
சகோதரிகள் ஒருமித்து வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனிமையானது. ஏனெனில் அங்கேதான் ஆண்டவர் தம் ஆசி வழங்குகிறார் என்ற வாக்கிருக்கிறங்க. நமது தாய் சபையின் விழாவில், அமல அன்னையின் விழாவில் இறைவன் நமக்கு வழங்கும் ஆசி மொழிகளை ஏற்போமா? வளமையிலும் வாழ தெரியும், வறுமையிலும் வாழ தெரியும் என்றுரைத்த தூய பவுலை போன்று வளமையிலும் வறுமையிலும் குழுவுக்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து சகோதர நட்பை அடைய ஆசீரளிப்பாராக. ஆசீர்வதிக்கும் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடி சூட்டி மகிழ்வாரே. இறைவனின் வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள எப்பொழுதும் கவனமாயிருந்த அன்னை மரியாளை போல் திறந்த மனதுடன் வாழ ஆசீரளிப்பாராக. ஆசீர்வதிக்கும் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடி சூட்டி மகிழ்வாரே. தியான யோகத்தில் ஊறி தெளிக்கும் நம் தாய் திருநாட்டின் ஆன்மீக நலன்களில் சிறந்து உயர்ந்திட ஆசீரளிப்பாராக. ஆசீர்வதிக்கும் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடி சூட்டி மகிழ்வாரே. நமது தாய் அன்னை மரியாளின் ஆன்மீக அழகை தியானித்து இறைவனின் மீட்பு திட்டத்தில் முழுமையாக பங்கேற்க ஆசீரளிப்பாராக. ஆசீர்வதிக்கும் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடி சூட்டி மகிழ்வாரே. தூய் ஆவியால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறைவனோடு நமக்குள்ள அன்பின் ஒன்றிப்பை ஆழமாக்க ஆசீரளிப்பாராக. ஆசீர்வதிக்கும் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடி சூட்டி மகிழ்வாரே. எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து கூட்டிய கத்திரு அவையின் மூன்று பரிமாணங்களான பங்கேற்பு, ஒருங்கிணைப்பு, நற்செய்தி அறிவிப்பு போன்ற பூக்களால் நம்மை அலங்கரித்து நமது வாழ்வை மலரச் செய்வாராக. ஆமீன். அன்னையே வியாகுல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்